ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ பிஎஸ்கே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து கம்மியான ஸ்டூடண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுங்கிறது போயிட்டுருக்கு அதாவது இப்போனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுங்கிறத போட்டிருக்காங்க அதில் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது பே பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் பார்த்தினா அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடுங்கிறது பண்ணிட்டாங்க அப்படி பார்க்கும்போது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் சீட்டு அதுக்கான கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓராயிரம் பேர் மட்டும் தான் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காம்படிஷன் வந்து இந்த டைம் ரொம்பவே கம்மியாகும் அப்படி மாதிரி நீங்கள் நினைக்கிறதுக்கு நான் வாய்ப்புங்கிறது இருக்குது ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இருக்கிறதே ஒரு லட்சம் சீட்டு தான் அந்த ஒரு லட்சம் சீட்டுக்கு ஒன்றரை லட்சம் அப்ளிகேஷனை தாண்டி போயிட்டு இருக்குது அவ்வளோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இன்ஜினியரிங் வந்து காம்படிஷன் குறைவாக ஆயிடுமோ அப்படி மாதிரி நினைக்கலாம் ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது ஓகேவா இப்போ நம்மளோட இவ்வளோ ஒன்றரை லட்சம் சீட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஒன்றரை லட்சம் சீட்டுமே வந்து டாப் காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதில் இருக்க ரொம்பவே குறைவான சீட் மட்டும்தான் பெஸ்ட்டான டாப்பான காலேஜில் இருக்குது ஸோ அதுக்கு மட்டும்தான் காம்படிஷனுங்கிறது இருக்கும் நம்மளோட பழைய வீடியோவிலே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓகேவா அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் காம்படிஷன் குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையவே குறையாது நீங்கள் டாப் மாதிரி எடுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி அந்த டாப்பில் இருக்க காலேஜ் போய்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு காம்படிஷனுங்கிறது இந்த வருஷம் ரொம்பவே ஹெவியாக தான் இருக்க போது அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்சி தியாகராஜர் இந்த மாதிரி ரொம்பவே டாப்பான காலேஜ் எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அப்ளிகேஷன் குறைவாக போட்டாலும் சரி காம்படிஷனுங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் ஓகேவா ஏன்னா அதிகமாக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்காங்க முன்னாடி பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் கண்டிப்பாக கிடைச்சிருமே தவிர அவங்களுக்கு வந்து காம்படிஷனுங்கிறது இருக்காது அதிகமான காம்படிஷன் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் காலேஜ் ரவுண்டு ஒன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த ரவுண்டில் ஒன்றில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெவியான காம்படிஷனுங்கிறது இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் நான் சொல்ல வரது என்னென்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் குறைவாக போட்டால் காம்படிஷன் குறைஞ்சிரும் அப்படி மாதிரி கணக்கே கிடையாது காம்படிஷனே எப்போயுமே வந்து டாப்பில் இருக்க காலேஜ் டாப்பில் இருக்க கோர்ஸுக்கு மட்டும்தான் மற்ற இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாகவே போட்டாலும் சீட்டுங்க கிடச்சிடும் ஸோ அதில் வந்து யாருமே கண்டுக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிமா நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு க்ளாரிஃபிங்றதை பண்ணுறேன் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சப்ஸ்க்ரை வந்து பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற அந்த மாதிரி வீடியோ இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் சுங் வீடியோ தேங்க் யூ